ஆல்ரெடி நம்ம ஏசி சர்க்யூட்ஸ் அதை பற்றி பார்த்துருப்போம் ஒரு பேசிக்ஸு. இப்போ ரெசோனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ரெசோனன்ஸ் அப்படின்றது ஏசியில் மட்டும்தான் நடக்கும். அது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்றது நம்ம ஏசி சர்க்யூட்ஸில் பார்த்துருப்போம். ஒரு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. சைக்கிள்னால் என்ன, ஒன்றும் இல்லை, இந்த வேவ் ஃபார்ம் மாதிரி இருக்கிறது. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேவ் ஃபார்ம் இருக்கும், இப்போ ஒரு கரண்ட்லேயோ வோல்டேஜ்லையோ இப்போ ஒரு சோர்ஸ்லேருந்து வருதுன்னா அதில் எவ்வளோ வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கும் ஒரு செகண்டுக்கு அப்படின்றதா ஃப்ரீக்வன்சி. அந்த ஏசி சப்ளையோட ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ ஒரு சிஸ்டம், சிஸ்டம்னால் என்ன, ஒரு லோட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு லோடை நம்ம இந்த சோர்ஸோடு கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஃப்ரீக்வன்சி, ஏசி சப்ளையோட ஃப்ரீக்வன்சியும் இதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இந்த சிஸ்டம்க்கு. இப்போ அதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்காது, ஸோ அதனால் விட்டுடலாம். பட் இதுக்கு வந்து இண்டக்டன்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம சொல்வோம் அப்படின்னா எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2πfL அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு 1π2πfC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி அந்த சிஸ்டம்க்கு இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியும் ஏசி சப்ளையோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகுறது, அதுதான் ரெசோனன்ஸ். ஸோ இது வந்து பல அப்ளிகேஷன்ஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ரேடியோ ரிசீவர்ஸு, டிவி ரிசீவர்ஸு அந்த மாதிரி கண்டிஷன்லலாம் நம்ம இந்த ரெசனன்ஸ், இந்த பிரின்சிப்பலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரெசனன்ஸ் அப்படின்னும்போது அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு மேக்ஸிமமான ஒரு அவுட்புட் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவுட்புட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் நம்மளுக்கு, ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில். அதனால தான் இது வந்து நம்ம ரேடியோ ரிசீவர்ஸ் அதிலலாம் வந்து டிவி ரிசீவர்ஸ் அதிலலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெசனன்ஸ் டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்சி. ஏன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ஏதோ ஒரு சர்க்யூட் இருக்குது, ஜெட் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸுன்றது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி. எக்ஸலும் எக்ஸியும் நம்மளுக்கு வந்து சேமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது இந்த எக்ஸுன்ற டேர்மே ஜீரோவாகிடும். அப்போ ஜெட் ஈக்குவல் டு ஆர். இம்பிடன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்போது என்ன ஆகும்னா பவர் ஃபேக்டர் வந்து ஒன்னுன்னு இருக்கும். பவர் ஃபேக்டர்ன்றது காஸ் ஃபை, அதை ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அந்த இது வந்து அந்த டேர்ம் நம்மளுக்கு யூனிட்டியாக இருக்கும். அடுத்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, இந்த எந்த ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு ரெசோனன்ஸ் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 1π2πRL அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோட வேல்யூ வந்து இண்டக்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சர்க்யூட்டில் ஒரு ஒரு இண்டக்டர் வந்து டூன் இருக்குது, அடுத்து கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து டூன் இருக்குது. அப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்போ இதோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும், 1π2π 2×2, அப்போ இங்கே 2 தான் வரும். ஸோ 1π4π இந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூக்கு, இந்த 1π4π வேல்யூவில் நம்ம ஏசி சப்ளை கொடுத்தோன்னா அந்த சர்க்யூட்டில் நம்மளுக்கு வந்து ரெசோனன்ஸ் கண்டிஷன் நடக்கும். அவ்வளோதான். இதிலே வந்து என்னென்னா சீரீஸ் சர்க்கியூட்ஸ், பேரலல் சர்க்கியூட்ஸ் நம்ம எல்லாத்துலேயும் டிசியில் படிச்சிருப்போம், ஏசியில் படிச்சிருப்போம். அதே மாதிரி ரெசனன்ஸ்லேயும் சீரீஸ் ரெசனன்ஸ்னு இருக்குது, பேரலல் ரெசனன்ஸ்னு இருக்குது. இந்த சீரீஸ் ரெசனன்ஸ் எதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேடியோ ரிசீவர்ஸ் நம்மளுக்கு தெரியும், டிவி ரிசீவர்ஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். பேண்ட் பாஸ் ஃபில்டர்ஸ், பேண்ட் பாஸ் ஃபில்டர்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபில்டர் அப்படின்னும் போதே வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி அனுப்புகிற ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து ஹை பாஸ் ஃபில்டர்னு இருக்கும், லோ பாஸ் ஃபில்டர்னு இருக்கும், பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு இருக்கும், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர், அந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அந்த சப்ஜெக்டில் இன்னும் எலாபரேட்டாக பார்ப்போம். ஜஸ்ட் பேண்ட் பாஸ்னால் என்னென்னா இப்போ ஒரு 2 ஃப்ரீக்வன்சி இருக்கும், F1 to F2. எனக்கு வந்து என்னென்னா இப்போ நான் ஒரு ஏதோ ஒரு சிக்னலை வந்து இங்கேருந்து நான் அனுப்புகிறேன், அது வந்து என்ன ஒரு 10 to 20 Hz ஃப்ரீக்வன்சியில் இருக்குது அந்த சிக்னல். அந்த சிக்னல் நான் அனுப்புகிறேன், பட் அதோடு சேர்ந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸும் அதோடு சேர்ந்து போகுது. ஒரு 40 Hz இருக்க ஒரு நாய்ஸும் போகுது. ஆனால் இந்த பேண்ட் பாஸ் ஃபில்டர் இப்போ நம்ம ரிசீவிங் எண்டில் வச்சிட்டோம்னா 10 to 20 இருக்கிற ஃப்ரீக்வன்சியை மட்டும் நான் எடுத்துக்கணும், மீதி அதுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு கீழேயும் சில நாய்ஸ் வந்து நாய்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு சிக்னல் வந்து அதுக்கு கீழேயும் வந்து ஒரு 5 Hz இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 10 to 20 இருக்கிறது தான் எனக்கு தேவையானது. அதுக்காக நான் வந்து இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துலலாம் நம்ம இந்த சீரீஸ் ரெசனன்ஸ் இதுவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பேரலல் ரெசனன்ஸ் அப்படின்றது என்னென்னா டேங்க் சர்க்யூட் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேங்க் சர்க்யூட்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டேங்க், வாட்டர் டேங்க்னால் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம வீட்டில் வந்து வாட்டர் வந்து எக்ஸசிவாக இருக்கும்போது அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வாட்டர் இல்லாத டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் டேங்க் சர்க்யூட். இப்போ ஒரு இண்டக்டரையும்
கெப்பாசிட்டரையும் நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டேங்க் சர்க்கியூட் மாதிரி தான், எனர்ஜி ஸ்டோரேஜ் மாதிரி. இண்டக்டர் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை யூஸ் பண்ணி அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை. இது வந்து என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ என்ன ஆகும்னா அது அப்படியே இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ அப்படியே சேமாகவே எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்போயாவது தேவைப்படுற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேங்க் சர்க்கியூட்டில் இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், பேரலல் ரெசனன்ஸ் கண்டிஷனை. சில வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் இதில் இருக்குது, அது என்னென்னு இப்போ பார்ப்போம். இப்போ என்னென்னா குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு பர்சன்டேஜ் மாதிரி, எஃபிஷியன்சி மாதிரின்னு வச்சுப்போம். அதுக்கு வந்து எந்த யூனிட்டும் கிடையாது, எதுவும் இல்லை. அதை வச்சு நம்ம என்ன, ஏன்னா அது வந்து சேம் குவான்டிட்டிஸோட இதுவாக தான் இருக்கும். எப்படி நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் காஸ்ட் ஃபையோ அந்த மாதிரி, எஃபிஷியன்சி வந்து அவுட்புட் பவர் பை இன்புட் பவர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது எவ்வளோ குவாலிட்டியாக ஒரு காயில் இருக்குது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது அதிகமான வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த காயிலோ இல்லை அந்த சர்க்கியூட்டோ வந்து என்னென்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும், நல்ல எஃபிஷியன்சி இருக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் க்யூ ஃபேக்டர் இல்லை குவாலிட்டி ஃபேக்டர். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பை பேண்ட் வித். பேண்ட் வித்துன்றது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ரெண்டு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் வேல்யூ தான் பேண்ட் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஃப்ரீக்வன்சி தான், இதுவும் ஃப்ரீக்வன்சி தான். ஸோ ஒரு சேம் டேர்ம்ஸோட ரேஷியோ தான்றதால இதுக்கு யூனிட் இல்லை. ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், 1/2 π √LC. இது வந்து பேண்ட் வித். ஒரு ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஒரு சர்க்கியூட்டில் கொடுத்துருவாங்க, அதோட டிஃப்ரென்ஸ் தான் பேண்ட் வித். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். செலக்டிவிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது. செலக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா இப்போ நிறைய சிக்னல்ஸ் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சர்க்கியூட்டில் சிக்னல்ஸ் வந்து இப்போ இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரிசீவர் வந்து நம்மளோட சிக்னல் எது அப்படின்றத கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை மட்டும் எடுத்துக்கிற எபிலிட்டியை தான் செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இருக்கும், அதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுறது தான் செலக்டிவிட்டி. அது வந்து என்னென்னா 1/Q ஃபேக்டர், க்யூ ஃபேக்டரோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஸோ இப்போ க்யூ ஃபேக்டர் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா செலக்டிவிட்டி கம்மியாயிடும். ஸோ க்யூ ஃபேக்டருமே வந்து என்னென்னா ஓவர் ஹையாக இருக்கக்கூடாது அப்படின்றத இது சொல்லுது. ஸோ பேண்ட்வித் பை ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படியும் இதை சொல்லலாம். ஸோ க்யூ இஸ் ஈக்குவல் டு 1/Selectivity. ஓகே, இப்போ ஒரு சர்க்கியூட் வந்து ரெசனன்ஸில் இருக்குன்னா அதை வந்து டியூன்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் ஆகிருக்கு, அதனால் டியூன்டு சர்க்கியூட். இப்போ ஏதாவது நம்மளோட ஐடியாஸ்க்கு இன்னொருத்தவங்க யாராவது இது சேமாக இருந்தாங்கன்னா டியூன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டியூன்டு சர்க்கியூட் இது. இப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி சொல்லலாம் அப்படின்னா √ω1 ω2. இதில் வந்து என்னென்னா ரெசனன்ட் ω r இப்போ 2π fr, அதுதான். ஸோ இதை இந்த தான் இப்படி சொல்கிறாங்க. ஸோ √2 ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேண்ட் வித்னா ω2 − ω1. இப்போ இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து F1ன்றது என்னென்னா இப்போ ரெண்டு ஃப்ரீக்வன்சி பேண்ட் வித் கண்டுபிடிக்கிறோம்ல, அது இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கிடச்சிச்சு, R, L அந்த வேல்யூலாம் கிடச்சிருச்சுன்னா நம்மளே இதை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஃபார்மில் வச்சு. FR − R/4πL, FR + R/4πL. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து பேண்ட் வித். ஸோ பேண்ட் வித் வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா R/2πL அப்படின்றது கிடைக்கும். இதுதான் பேண்ட் வித். இப்போ சீரீஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ் இதோடைய டிஃப்ரென்ஸ் மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் தான் ஈக்குவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து கேட்குற ஒரு விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. அதில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப இன்டெப்த்தாக போக தேவையில்லை. சீரீஸ் ரெசனன்ஸ்னால் இப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்குது, அது சீரீஸாக இருக்க சர்க்கியூட்டுக்கு சப்ளை பண்ணுது, RLC அந்த மாதிரி. ஓகே, பேரலல்னால் இந்த மாதிரி பேரலல் காம்பினேஷன்ஸில் இருக்குது, RL RCன்னு சொல்லி அதுக்கு அக்ராஸ் தான் நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு இதோட ஃப்ரீக்வன்சியும் இந்த சர்க்கியூட்டோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகிறது தான் பேரலல் ரெசனன்ஸ். சீரீஸ் ரெசனன்ஸ் எதுலலாம் யூஸ் ஆகுது சொன்னோம், பேண்ட் பாஸ் ஃபில்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டிவி ரிசீவர், ரேடியோ ரிசீவர்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோம். பேரலல் ரெசனன்ஸ் வந்து டேங்க் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா எல்லோ சியும் பேரலில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு டேங்க் சர்க்கியூட்டை ஆக்ட் ஆகும். ஓகே, அடுத்து இது வந்து வோல்டேஜ் ரெசனன்ஸ்னு சீரீஸ் ரெசனன்ஸை சொல்லுவோம், ஏன்னா வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ரெசனன்ஸ் நடக்கும். கரண்ட் ரெசனன்ஸ்னு இதை சொல்லுவோம், ஏன்னா கரண்ட்டால் தான் இந்த ரெசனன்ஸ் நம்மளுக்கு நடக்கும். இதில் வந்து என்ன ஆகும்னா ரியாக்டன்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜீரோ ஆகிட்டதால் Z = R. ஓகே, இந்த Zஓட வேல்யூ மினிமமாக இருக்கும் நம்மளுக்கு, அதனால் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். Zன்றதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான், ஸோ அது கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணும். இது நம்மளுக்கு வந்து மினிமமாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ கரண்ட்டை வந்து I = V/R சொல்லலாம்.
இங்கே வந்து ரியாக்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ரியாக்டன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல மாட்டோம், இங்கே சப்செப்டன்ஸ் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து என்ன ஒய் தானே இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி பேரலல் சர்க்யூட்ஸில். ஸோ வந்து இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு கண்டக்டன்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு சப்செப்டன்ஸ். ஸோ இந்த சப்செப்டன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒய் வந்து மினிமமாக தான் இருக்கும், பட் ஒய் மினிமமாக இருந்தால் ஜெட் வந்து மேக்ஸிமம் ஆகிடும் இல்லையா, ஏன்னா ரெசிப்ரோக்கல் இல்லை ஒய்க்கு. அப்போ இதை வந்து இங்கே வந்து என்னென்னா, ஜெட்டோட வேல்யூ ஆர்க்கு ஈக்குவலாக இருக்காது, எல் பை சிஆருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல் பை சிஆர், ஓகே, இங்கே ஜெட் ஈக்குவல் டு எல் பை சிஆர், அதுவும் மேக்ஸிமமாக இருக்கும். இதை தான் நம்ம எல் பை சிஆரை டைனமிக் இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம் இந்த பேரலல் ரெசனன்ஸில். இதனால் நம்மளுக்கு வந்து ஜெட் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதுனால கரண்ட் வந்து மினிமமாக இருக்கும், ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அது அப்போஸ் பண்ணும் கரண்ட் ஃப்ளோவை. ஸோ அதனால் கரண்ட் வந்து நம்மளுக்கு மினிமமாக இருக்கும். அதை வந்து எப்படி சொல்லலாம்னா, வி பை ஜெட்டுன்னு போடுவோம், ஜெட்டோட வேல்யூ எல் பை சிஆர். ஸோ இப்படி வந்துடும். இங்கே வந்து என்னென்னா, கரண்ட்டும் வோல்டேஜும் ஒரே ஃபேஸில் இருக்கும். தட் மீன்ஸ் என்னென்னா, காஸ் ஃபை அது வந்து யூனிட்டியாக இருக்கும், ஓகே. ஏன்னா வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் இருக்க ஃபேஸ் டிஃப்ரென்ஸு தான் காஸ் ஃபை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஸ் ஃபை நம்மளுக்கு வந்து ஒன்னாக இருக்கும், இங்கேயும் வந்து காஸ் ஃபை ஒன்னாக தான் இருக்கும், ஏன்னா இங்கேயும் கரண்ட்டும் வோல்டேஜும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வோல்டேஜ் ட்ராப்பு. இண்டக்டன்ஸ்கில் இருக்க வோல்டேஜ் ட்ராப்பும் கெப்பாசிட்டன்ஸில் இருக்க வோல்டேஜ் ட்ராப்பும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கரண்ட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து அது ஜெட்டு வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து வோல்டேஜ் ட்ராப் மேக்ஸிமமாக இருக்கும், ஏன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து வோல்டேஜும் வந்து என்னென்னா மேக்ஸிமமாக இருக்கும், கரண்ட்டும் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதுனால வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து என்னென்னா, ரியாக்டிவ் காம்போனன்ட் ஆஃப் கரண்ட் ஐ இஸ் ஜீரோ. ஆல்ரெடி நம்ம வந்து ஆக்டிவ் காம்போனன்ட், ரியாக்டிவ் காம்போனன்ட் ஆஃப் கரண்ட் அது வந்து தெரியும். இங்கே வந்து ரியாக்டிவ் காம்போனன்ட் வந்து நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ சைன் ஃபை அது வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னா, பவர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பவர் மாதிரி நம்ம வி ஸ்கொயர் பை ஃபோர் ஆர் இந்த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபரில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், வி காய்க்கும் சேம் ஃபேஸ் இருக்கிறதுனால காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஒன், இங்கேயும் சேம் ஃபேஸ் தான் இருக்கும், அதனால் இங்கேயும் ஒன். அடுத்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி சொல்லலாம், இங்கன்னா எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2 π √LC. அது காமனாக அங்கே பார்த்தோம், அது சீரீஸ் ரெசோனன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இது பேரலலுக்கு என்னென்னா, எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2 √1 LC மைனஸ் R² / L², இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எல்எல்சி வேல்யூ நம்மளுக்குலாம் தெரிஞ்சிருச்சு, ஆர்எல்சி வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சர்க்கியூட்டில் எப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்புட் சப்ளை கொடுத்துக்கலாம். இது வந்து வோல்டேஜ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இது கரண்ட் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீரீஸ் ரெசனன்ஸை வோல்டேஜ் மேக்னிஃபிகேஷனும் இது வந்து கரண்ட் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இது வந்து வோல்டேஜ் ரெசனன்ஸ், இது கரண்ட் ரெசனன்ஸ். அடுத்து கியூ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் பை ஆர். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் நம்ம ஒமேகா எல் பை ஆர்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, எல்எஸ்சி ஆர் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு தெரியல, அப்போ என்ன பண்ணலாம்னா 1/√LC அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை சப்போஸ் இண்டக்டன்ஸோட வேல்யூ தெரியல, கெப்பாசிட்டன்ஸ் தெரியுதுன்னா 1/ωCR. பேரலல் ரெசனன்ஸ்க்கு இதை அப்படியே ரெசிப்ரோக்கில் போட்டுக்கணும் தான். பேண்ட்வித் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், 2/L, இங்கேயும் 2/L. இந்த சர்க்கியூட்டை நம்ம அக்செப்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்வோம், ஆனால் பேரலல் ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை ரிஜெக்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்வோம். ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும், எல்லா பேண்ட்வித்தையும் அதை எல்லா ஃப்ரீக்வன்சியும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும், இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சர்க்கியூட் அவ்வளோதான். இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டோன்னா ரெசனன்ஸ் டாப்பிக்கில் நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் இல்லை எந்த தியரி பார்ட் கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும்.